நமஸ்காரம் 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 நேர்களே, இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி சம்பந்தமானது, கூடவே நம்ம வாஸ்துவை பற்றியும் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துல பிறந்திருப்பார், அல்லது வந்து ஒரு 9 மாசத்துல பிறந்திருப்பார், அல்லது இயற்கையாகவே சில கிரக சூழ்நிலைகள் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். அஸ்ட்ராலஜி போய் பார்க்கும்போது சொல்லியிருப்பார், இல்லை இது பிறக்கும் பொழுதே கொஞ்சம் வலிப்பு வந்து தான் பிறக்கும், அல்லது வந்து என்னன்னு இதுக்கு வந்து என்னன்னா தைராய்டு நிறையா இருக்கும். அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி வீங்கி போயிருக்கும், இல்லை என்னென்னா உடம்பு அப்படியே வீங்கி இருக்கும், கையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அப்படியே உருளைக்கட்டையாட்டம் இருக்கும், குச்சிக்கலங்காட்டம் அப்படி வீங்கி வீங்கி இருக்கும். அப்போ இவர்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி தைராய்டு சம்பந்தமான சில தொந்தரவுகள் இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு ஒரு வலிப்பு வந்துட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இந்த பெட் வெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியாதி சொல்றார்கள். அதான் பெட் வெட் அப்படின்னா, பெரிய பையனா இருப்பாங்க, 20 வயசு 25 வயசு கூட இருக்கும், பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கச்சா யூரின் போயிருவார்கள், பாத்தீங்கன்னா திருமண காலகட்டத்துக்கு பின்னாடி அது மரலா இருக்கும். அப்போ அது ஒரு அவமானமா கருதப்படுகிறார்கள். ஒரு மாமனார் வீட்டுக்கு போயிட்டு பெட்ல போயிட்டு யூரின் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, என்னையா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு பொண்ணை கொடுத்துட்டு பொண்ணையே வந்து பார்த்து நம்ம கொஞ்சம் சேர்த்து கீதி போட்டோம் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில வருத்தங்கள் ஏற்படுது. அப்போ இவர்கள் என்ன செய்யலாம், என்ன செஞ்சா இந்த தொந்தரவுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டால், இந்த பாரிஜாத மரம் இருக்கு, இந்த பாரிஜாத மரம் வந்து ஒரு மாதிரி தெய்வீக சக்தி வாய்ந்தது, இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மரத்திற்கு ஈக்குவலா சொல்றார்கள். அப்போ இந்த பாரிஜாத மரத்திற்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருவாதிர நட்சத்திர நாளன்று ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு 6 மணி வாக்குல அந்த மரத்துக்கு கீழே நல்லா நீட்டா ஒரு மஞ்சள் துணி போட்டு நல்லா நீட்டா உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்கு, ஏன்னா நீங்க தான் வந்து எனக்கு காப்பாத்தணும், அப்படி இப்படி அது இது, அதுவும் வந்து வாங்கின கடனை திருப்பி கட்டணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. ஐயோ கடங்காரன் கேட்க கூடாதுன்னு சொல்லலாம், வேண்டாம் கூடாது, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. வாங்கின கடனை திருப்பி இதுங்கணும், வட்டியோட கட்டிட்டணும், எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகணும், இந்த வலிப்பு நோய் போகணும், இந்த மூத்திரை நோய் போகணும், இந்த தைராய்டு வந்து எனக்கு குறையணும் அப்படின்னு சொல்லி நல்லா கம்ப்ளீட்டா வேண்டிக்கணும். இந்த மாதிரி வேண்டப்பட்டால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக 6 மாதங்கள் செய்யப்பட்டால்